ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். அன்பார்ந்த ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக வரும் வாரத்துக்கான ராசி பலன், குறிப்பாக ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3 தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சனியானவர் வலுவாக அமைய பெற்று 10 சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குரு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பது சிறப்பான அமைப்பாகும். செவ்வாய் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம், உடனிருப்பவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகங்களை ராகுகால நேரத்தில் செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12 வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பதும் 10 சனி சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவதில் தேவையில்லாத ஒரு தடங்கல்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக போராடினாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைப்படும். குறிப்பாக ராசிக்கதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் 8 சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் கூட ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 2 வெள்ளிக்கிழமை, 3 சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திரனவர் சாதகமாக இருப்பதால் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைத்து ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சுக்கரனவர் சிறப்பாக அமைய பெற்று பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள்.
குருவுடைய அமைப்பானது சிறப்பாக இருப்பதால், குறிப்பாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரியிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு 29 திங்கள் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாட்களாக இருக்கும். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 கேது 6 செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் 10 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சில நெருக்கடி இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை இருக்கும். சக ஊழியர்கள் சில இடையூறுகளை தரதான் செய்வார்கள். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால், குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும். ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் ருணரோகஸ்தானமான 6 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 9-10 கதிபதியான செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து 5 சஞ்சரிப்பதன் மூலமாக நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 ஞாயிறு, 29 திங்கள், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் சுக்கரனானவர் சமயம் பெற்று சஞ்சரிப்பதும், 6 சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் உறவினர்கள் உதவி தக்க நேரத்தில் கிடைப்பதால் எதையும் சமாளிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் கூட தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது.
புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன் ஆகிய நாட்கள் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் செவ்வாயானவர் சாதகமாக அமையப்பட்டிருப்பது சிறப்பான அமைப்பாகும். சமசத்தம ஸ்தானமான 7 வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்பட்டு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரியிடம் சிறு சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதால் ஒரு கௌரவ நிலையினை அடைய முடியும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 ஞாயிறு, 29 திங்கள், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேற்கொண்ட நாட்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவருவது, விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன், 3 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு சில உதவிகள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய், 4 சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் இதையும் சமாளிப்பீர்கள். முடிந்தவரை தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் முடிந்தவரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கடந்த வாரத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், 31 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அடுத்து குறிப்பாக குரு பகவான் 5 அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்ப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதன் மூலமாக பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 2 சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். பொதுவாக குரு பகவான் 4 சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள், ஆனால் பயனடைவதோ மற்றவர்களாக இருப்பார்கள். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது, மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் 28 ஞாயிறு, 29 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாக கூடிய ஒரு காலம் என்பதால் 28-29 ஆகிய நாட்களில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலையே ஒரு சிறப்பான நிலைதான். ஒரு சிலர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி உங்களுக்கு தேவையற்ற ஒரு ஆலோசனைகளை கூறுவார்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு, 29 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன், மதியம் 2:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் செவ்வாய் புதன் வியாழன் முற்பகல் வகை நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவருவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கதிபதியான குரு பகவான் 2 வலுவாக அமைய பெற்று 10 வீட்டை பார்ப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவ நிலை உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், 31 புதன் ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும்.
ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2:30 மேல், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் நான் குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக அனுகூல பலன்களை உங்களுக்கு தரும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.